நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சாஸ்கிரைப் பட்டா கிளிக் பண்ணுங்க கூட வந்து பில்சுமி கிளிக் பண்ணுங்க பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணிக்கோங்க அதுக்கு அந்த பாலிங் பண்ணுங்க கிளிக் பண்ணும்போது போது சீ ஃபஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் வணக்கம் இந்த சம்பவம் வந்து பாத்தீங்கன்னா மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே நடந்துச்சுங்க திருமங்கலம் அருகே சின்ன உலகானிய சேர்ந்தவங்க தான் தனுஷ்கோடி இவருடைய மகள் தான் முத்துமாரி இவருடைய வயது வந்து இருபத்தி ஒன்பது முத்துமாரிக்கு நிறைய ஆண் நண்பர்கள் இருந்ததால அந்த விஷயம் வந்து கணவருக்கு தெரிஞ்சு அவருடைய கணவர் வந்து அவரை பிரிஞ்சுட்டு போயிட்டார் அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட பல ஆண்களோட தொடர்பு வச்சதால் அவமானம் தாங்க முடியாமல் அதனுடைய பெற்றோர்களும் முறையினர்களும் சேர்ந்து மூணு ஆண்டுகளுக்கு பிறகு பெரிய கற்பன் அப்படிங்கிற நபரோட அந்த பெண்ணுக்கு வந்து இரண்டாவது திருமணம் செஞ்சு வச்சாங்க அதுக்கப்புறம் முத்துமாரி தன்னுடைய தாய் வீட்டுக்கே வந்து வசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க பெரிய கற்பன் வந்து அடிக்கடி வெளியூருக்கு சென்று தான் விலைக்கு போவார் இப்படி அவர் கணவர் வந்து அடிக்கடி வெளியூர் போகிறதால மீண்டும் பல ஆண்களோட முத்துமாரி வந்து தன்னுடைய தாய் ஊர் தாய் வீட்டில் இருக்கும்போது அங்கேயும் நிறைய ஆண்களோட தொடர்பு ஏற்படுத்திக்கிட்டு அடிக்கடி வந்து ஜாலியாக இருந்துட்டு வந்திருக்காங்க சில நாட்களுக்கு முன்னாடி முத்துமாரி சின்ன உலகாணில் இருக்கக்கூடிய ஒரு காட்டு பகுதியில் வந்து தலையில் வந்து காயங்கள் ஏற்பட்டு கொடூரமான முறையில் வந்து கொலை செய்யப்பட்டாங்க அதுக்கப்புறம் ஏன் இந்த கொ இந்த கொலை நடந்துச்சு யார் இந்த கொலை பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி போலீஸார் விசாரிக்கும்போது தான் இந்த பெண்ணுடைய நடவடிக்கையே சரியில்லை இந்த பெண்ணுக்கு ரெண்டு திருமணமாகி பல ஆண்களோட வந்து தொடர்பு இருக்குது அதனால் அவங்களுடைய உறவினர்களே அவமானம் தாங்க முடியாமல் கொலை செஞ்சுட்டாங்களோ அப்படிங்கிற கோணத்தில் கிட்டத்தட்ட வந்து அந்த ஊருக்காரங்க உறவினர்கள் எல்லாத்தையுமே வந்து ஒரு முப்பது பேர்கிட்ட வந்து போலீஸார் வந்து விசாரணை செஞ்சாங்க ஆனால் விசாரணையில் தான் இன்னொரு தகவல் வந்து வெளியே வந்துச்சு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா போலீசார் தீவிர விசாரணையில் கூடங்கோவிலை சேர்ந்த ராஜா என்பவருடைய மகன் கூலி தொழிலான் ஆதிஸ்வரன் தான் இதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சாங்க அதுக்கு மட்டும் இல்லை ஆதிஸ்வரன் கூட சேர்ந்து இன்னும் ஒரு ரெண்டு பேர் கம் சேர்ந்திருக்காங்க அதாவது ஆதிஸ்வரன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா முத்துராமலிங்கத்துடைய மகனான ராஜ்குமார் வயது பதினெட்டு அதுக்கப்புறம் சின்ன உலகாணியை சேர்ந்த கிருஷ்ணன் என்பவரின் மனைவியான முனியம்மாள் வயது இருபத்தேழு ஆகிய மூன்று பேருமே கைது செஞ்சுருக்காங்க ஏன் இந்த இவங்க வந்து அந்த பெண்ணை வந்து கொலை செஞ்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதிஸ்வரன் வந்து ஒரு பெண் பெண்ணை வந்து லவ் பண்ணியிருக்காரு அந்த பெண்ணை வந்து தீபா காதலிச்சிருக்காங்க ஆனால் அந்த பெண் அதாவது ஆதிஸ்வரன் காதலித்த பெண் வந்து முத்துமாரியோட ஃப்ரெண்டு அதாவது பல ஆண்களோட தொடர்பு வச்சுக்கக்கூடிய முத்துமாரிக்கும் அந்த பெண்ணும் வந்து ஃப்ரெண்டாக இருக்கும்போது காதலனான ஆதிஸ்வரன் சொல்லியிருக்காங்க நீ முத்துமாரியோட பழகாத நீ முத்து மா முத்துமாரியோட பழகினா முத்துமாரி மாதிரி நீயும் பல ஆண்களோட போக அப்படின்னு சொல்லி ஒன்றை எல்லாருமே வந்து தப்பாக எடுப்பாங்க அதனால் நீ முத்துமாரியோட பழகாத அப்படின்னு சொல்லி தன்னுடைய காதலிக்கு வந்து அட்வைஸ் பண்ணியிருக்காரு இதனால் வந்து பார்த்திங்கன்னா முத்துமாரிக்கும் இந்த ஆதிஸ்வரனுக்கு வந்து பிரச்சனை ஏற்பட்டிருக்கு என்ன நீ எப்படி அப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி சண்டை போட்டிருக்காங்க இது வந்து ஒரு ஒரு இது பிரச்சனையாகவே இருந்திருக்கு ஒரு கட்டத்தில் அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதிஸ்வரன் வந்து முத்துமாரியோட சொந்தக்காரியான முனியமால் கிட்ட வந்து ஒரு பூன் நகை வந்து கடனை வாங்கியிருக்காங்க அதாவது அடகு வச்சு அது பணமாக வாங்கியிருக்காங்க இப்படி ஆதிஸ்வரனுக்கும் முத்துமாரிக்கு வ சண்டை வந்த உடனே ராஜஸ்வன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஏற்கனவே கடன் கொடுத்த அந்த முனியம்மாலும் முத்துமாரியும் சொந்தம் தானே முனியம்மால் கிட்டே போய்ட்டு முத்துமாரி வந்து எப்படியாவது இந்த இடத்துக்கு கூப்பிட்டு வந்துரு இந்த காட்டு பகுதிக்கு கூட்டு வந்துரு அப்படின்னு சொல்லி அவர் வந்து கிட்டே சொல்லியிருக்காரு உடனே சரி நம்ம நகை எப்படியே வந்தால் போதுமே நம்ம ஒருப்போ நகையை வந்து அடகு வச்சு பணம் இவங்ககிட்ட லாக் ஆகிருச்சே நம்ம பணம் திரும்ப வரணுமே அப்படின்னு சொல்லிட்டு முத்துமாரி என்ன சொல்லியிருக்காங்கன்னா நைஸாக போயிட்டு முத்துமாரிகிட்டே போயிட்டு முனியம்மாள் வந்து முத்துமாரிகிட்டே போயிட்டு முத்துமாரி உன் ஆள் வந்து அந்த இடத்துல நிற்கிறான் அவன் வந்து தனிமையில் இருக்க ஜாலியாக இருக்கிறது கொஞ்சம் வர சொல்கிறான் அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணை வந்து நீ அவனை அவனை கூப்பிட்றான் அப்படின்னு சொல்லி முத்துமாரிகிட்ட போய்ட்டு முனியம்மாள் சொல்லியிருக்கு சரி நம்ம கா கள்ளக்கால் நான் கூப்பிட்றான் நம்ம போய்ட்டு வரலாம் சந்தோஷமாக இருந்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு முத்துமாரி வந்து அந்த காட்டுக்கு போயிருக்கு அந்த காட்டுக்கு போன இடத்துல தான் இவங்க மூணு பேருமே சேர்ந்து அந்த பெண்ணை வந்து தீர்த்து கட்டிட்டு அந்த பெண்ணு அந்த பெண் அணிஞ்சுருந்து அந்த நகையை எடுத்து இவங்க அரக வச்ச நகையை வந்து மீட்டு எடுத்திருக்காங்க ஸோ இப்படி தான் வந்து அந்த சம்பவம் நடந்திருக்கு இதை பற்றி உங்களுடைய கருத்துகளை பதிவு பண்ணுங்கள்